வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ஊர் டிஏ 41. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, காந்திபுரமில் கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, அதுக்காக நம்ம வந்திருக்கோம். வாங்க, இங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, டூ வீலர் ஃபோர் வீலர் பார்க்கிங் வந்து அவைலபிளாக இருக்குது. டூ வீலருக்கு 20 ரூபா வாங்குறாங்க, ஃபோர் வீலருக்கு 40 ரூபா வாங்குறாங்க. இப்போ ஹஸ்பண்டும் குழந்தையும் போய் டிக்கெட் வாங்க போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். டிக்கெட் பெரியவங்களோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா, குழந்தைங்களுக்கு 10 ரூபா. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர் துறைக்குள்ளே வந்து வந்திருக்கோம். அங்கே வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மானியமில் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குங்கிறத வந்து ஒரு இது மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க, அதை பாருங்கள். இது வந்து மலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தோட்டக்கலையில் விளையக்கூடிய காய்கறிகள் பழங்கள் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் செடி, தக்காளி செடி, பச்சை மிளகாய் செடி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பழ வகைகள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மானியத்தில் வந்து பண்ணின இதெல்லாம் வச்சு ஒரு கிராஃப்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. வந்து பாருங்கள் நம்மளுடைய நிலம் எப்படி இருக்குது. அதில் வந்து அந்த மானியத்தில் உள்ளதெல்லாம் நம்ம வாங்கி நம்மளோட நிலத்தில் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்குங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. தேனி வளர்ப்பு, அப்புறம் மானியத்தில் வீடு கட்டியிருக்காங்க, நீர்ப்பாசனம் போட்டிருக்காங்க, மண்புழு உரம், இந்த பசுமை குடிலெலாம் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ, பூக்கு மேலே வந்து தேனி இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கடைங்களாக போட்டிருக்காங்க. எது எடுத்தாலும் 10 ரூபாய், 20 ரூபாய் அந்த மாதிரி பொருள் கடை வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் எப்படி உற்பத்தி ஆகுதுங்கிறத வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் உரிக்கக்கூடிய மிஷின் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விலங்குகள் துறைக்குள்ளே போக போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புல் வெட்டக்கூடிய இயந்திரம் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் கறக்கக்கூடிய இயந்திரம் ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பறவையோட முட்டை, அதோட இறகு எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசுவுடைய கரு 3வது மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து 4வது மாதத்தில் எப்படி இருக்குன்னு வச்சுருக்காங்க, நீங்கள் பாருங்கள். 3வது மாதத்தில் வந்து பசுவுடைய கரு இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுருக்காங்க. 4வது மாதத்தில் பசுவுடைய கரு வந்து இந்த மாதிரி இருக்கும். 5வது மாதத்தில் வந்து பசுவுடைய கரு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுருக்காங்க பாருங்கள். 6வது மாதத்தில் ஒரு பசுவுடைய கரு வந்து இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுடைய கரு, 3வது மாதத்தில் ஒரு ஆட்டோட கரு வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பசுவோட கர்ப்பப்பைன்னு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிடாரி, அதோடைய தோற்றம்னு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுடைய லிவர். இது வந்து பார்த்திங்கன்னா பசுவுடைய கர்ப்பகாலம் எப்படி இருக்குதுன்னு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பசுவுடைய 4வது மாதம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேல். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த புக் வந்து சேல்ஸுக்கு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்சி பெண்ணை வச்சு நம்ம எப்படி வேணால் எழுதிக்கலாம். அதாவது குழந்தைங்களுக்கு எல்கேஜி யூகேஜி போகிற குழந்தைங்களுக்கு வந்து ஏபிசிடி 1 2 3 ஐஇ இதெல்லாமே நம்ம சொல்லித்தரணும். இது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எவ்வளோ வாட்டி வேணால் எழுதிக்கலாம், ஈர துணி வச்சு அழைச்சிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கேயும் பாருங்கள் அதே மாதிரி பசார் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இங்கே டாய்ஸு 10 ரூபா 20 ரூபா பொருள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு, ஜூஸ் இந்த மாதிரி கடை வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டிருக்காங்க. வாங்க பாருங்கள். அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கைத்தறி துறைக்குள்ளே வந்து போகிறோம். அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கைத்தறி துறைக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். சாரீஸோட ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருள்ஸு, பேகு இந்த மாதிரி கடையெல்லாம் வந்து இங்கேயே போட்டிருக்காங்க.